அம்பானி அதானியிடம் காங்கிரசும் ராகுல் காந்தியும் பணம் பெற்றதாக பிரதமர் மோடி திடீர் குற்றச்சாட்டு. லாரி லாரியாக பணம் பெற்றுக்கொண்டு அம்பானி அதானியை விமர்சிப்பதை ராகுல் நிறுத்திவிட்டதாக பேச்சு. தோல்வி பயத்தில் நெருங்கிய நண்பர்களை மோடி விமர்சிக்கிறார். அதானி அம்பானி பற்றிய பிரதமரின் பேச்சு குறித்து காங்கிரஸ் கருத்து. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். குடியாத்தம் அடுத்த வளத்தூரில் வீடுகளுக்குள் புகுந்தது மழை நீர். வீட்டில் இருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். வரும் கல்வியாண்டு முதல் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். கோவை தொழிலதிபரிடம் 300 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 12 கோடி ரூபாய் ரொக்கம், 140 சவரன் நகை, 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல். நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தோட்டத்தில் 5வது நாளாக போலீஸ் சோதனை. ஜெயக்குமாரின் மகன்கள் இருவரிடமும் விசாரணை. மதக்கலவரத்தை உண்டாக்க முயற்சிப்பதாக கூறி பிரதமருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வ பெருந்தகை வழக்கு. தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி முறையீடு. எடை குறைப்பு சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த விவகாரம். தாம்பரம் தனியார் மருத்துவமனையை மூட உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.